my channel. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog பார்க்க போறோம். சோ நாம என் கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு ட்ரிப் போலாம்னு இருக்கோம். ரொம்ப தூரம் கிடையாது. பக்கத்துல ஈஸியா தான் போலாம்னு இருக்கோம். சோ எங்க வீட்ல இருந்து எங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ இங்க பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டு இங்க இருந்து எல்லாரும் கார்ல வந்து ஈஸியா போறோம். சோ என்னோட நீங்க எல்லாரும் இனி டிராவல் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் a happy sunday. இப்போ நம்ம பிரேக்பாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க எல்லா கசின்ஸும் கிளம்பிட்டோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பெஸ்னங்க சர்ச்சுக்கு போறோம். அப்புறம் கிளம்பிடுவோம். அதுக்கு அப்புறம் நீங்க எங்க பிளான்னு தெரியல. एक्चुअली ஈஸியா தான் பிளான் பண்ணோம். ஆனா இப்போ மழை வந்து இப்பத்துக்கு வரல. காலையில ஒரு 6 மணிக்குலாம் நல்ல மழை. அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு வரது வரைக்கும் இதே மாதிரி climate இருந்தா நல்லா இருக்கும். climate தெரியதா? கொஞ்சம் இருட்டா தான் இருக்கு. கொஞ்சம் cloudy-ஆ தான் இருக்கு. hopefully இன்னைக்கு ஃபுல்லா மழை வர கூடாது. ஃபுல்லா எல்லா கடையுமே க்ளோஸ்ல இருக்கு. பாத்தீங்களா? எல்லா கடையுமே க்ளோஸ்ல தான் இருக்கு. சரி பார்க்கலாம். maybe போற வழியில என்ன ஒரு கடை ஏதாவது இருந்தா கூட எங்களுக்கு நல்லா இருக்கும். சரி நான் சர்ச்சுக்கு போயிட்டு அங்க இருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். பெசன்ட்ல நாங்க வந்துட்டோம். சோ கூட்டம் அவ்வளவா இல்ல. இந்த சண்டே பட் கூட்டம் கம்மியா தான் இருக்கு. சோ இந்த நேரம் முடிஞ்சிருச்சுங்க. எப்படி நான் என்ன போறேனோ அதை பாக்குறேன். ரைட்டா. இப்போ நாங்க பெசன்ட்ல இருந்து முடிச்சிட்டு கார்ல ஏறிட்டோம். ஸ்நாக்ஸ் டைம். இப்போ மணி இப்போ ஆயிடுச்சு. 10:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. சோ ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம். இது கூட ரொம்ப டேஸ்டா இருக்கு. யம்மியா இருக்கு. சோ அப்படியே கிளம்பிட்டே இருக்கோம். அடுத்தது ஈசிஆர்ல நடுவுல எங்கயாச்சும் ஒரு பிரேக் போட்டு அங்க ஒரு போட்டோ ஷூட் மாதிரி சும்மா போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். சோ அது நான் முடிஞ்சா வீடியோ எடுத்துறேன். இப்போ நான் ஆன் தி வேல வந்து என் கசின்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த போட்டோ ஷூட் வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பாருங்க. சோ அதுதான் எடுத்துட்டு இருக்காங்க. போட்டோ ஷூட் தான் போயிட்டு இருக்கீங்க. சோ ரொம்ப காலியா தான் இருக்கு ரோடு. நான் சொன்ன மாதிரி நாங்க போயிட்டே இருக்கோம். அந்த இடத்தை காட்ட தான் நான் உங்களுக்கு இப்போ ட்ரை பண்றேன். பாத்தீங்களா? ரெண்டு பக்கமும் அழகா மரம் இருக்கு. ரோடு ரொம்ப அழகா இருக்கு. சோ அமைதியான ரோடு. சரி, நான் பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் அங்க கண்டினியூ பண்றேன். பீச் அமைதியா தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கூட்டம்லாம் அவ்வளவா இல்ல. அங்க லவ்வர்ஸ் நினைக்கிறேன் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க கொஞ்சம் ஃபேமிலி இருக்கு. நல்லா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதா. பொறுப்பா அப்படியே கண்டினியூ பண்றேன். நாங்க வந்துட்டோம் மகாபலிபுரம். ஆனா எதுக்கு வந்தோம் நிஜமா தெரியல. சும்மா வரலான்னு சொல்லிட்டு தான். இப்போ ஆல்ரெடி மணி 1 மணி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் லன்ச் இங்கதான் ஒரு புக்கு நாங்க வாங்கணும். இதுல வந்து என்னென்ன இடம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கிளியரா கொடுத்துருக்காங்க. சோ புதுசா வரவங்களுக்கு இது மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 50 ரூபா இந்த புக்கு. பாக்கலாம். அது ஷேப் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. இந்த
165 வரும் அது 250 ஆகும் அது மணி 2 மணி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா ப்ரான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா இருக்குது, கத்திரிக்காய் கிரேவி இருக்குது. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் முடிஞ்சால் காட்டுறேன். இப்போ எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். இது ரெண்டுமே ப்ரான் பிரியாணி, இது மட்டன். நான் இன்னும் சிக்கனை எடுத்துட்டு வரேன். சரி, என்ஜாய் பண்ணோம். ஆனால் மகாபலிபுரத்தில் ரொம்ப க்ரௌடடாக இருந்து, நாங்கள் காலியாக இருக்குன்னு நினச்சோம், ஆனால் ரொம்ப க்ரௌடடாக இருந்து. எனிவேஸ், இட் வாஸ் அ வெரி குட் டே, நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், குட் நைட், பாய்.